திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே குடிபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய 10 வயது சிறுவரை கொன்று ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை பணிகளில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூர் அருகே உள்ள அரியன்வாயில் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சுல்தான் பாசா. இவர் அரியன்வாயில் பகுதியில் சாலையோரத்தில் தள்ளுவண்டியில் டிஃபன் கடை வைத்துள்ளார். இவரது 10 வயது மகன் நாகூர் மீரான் உசேன் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திருவற்றியூரில் இருந்து பழவேற்காடு செல்லும் அரசு பேருந்து சாலையோரத்தில் நின்றிருந்த பள்ளி சிறுவன் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே மீரான் உசேன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த சிறுவனின் உறவினர்கள் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்ய வலியுறுத்தி மீஞ்சூர் பழவேற்காடு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். மீஞ்சூர்லேருந்து 1 கிலோமீட்டர் பஸ் வந்து லெஃப்ட் ரூட்ல போட்டோம், ரைட் ரூட்ல ஏறி டிரைவர் வந்து தண்ணி அடிச்சு ட்ரிங்க் சரக்கு சாப்பிட்டு 10 வயசு குழந்தை வெளியேறந்த குழந்தைய மண்டை மேலே ஏற்றி பர பர பரன்னு வண்டி இழுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாம் கத்திக்கிறாங்க. குழந்தை மாட்டிக்கிச்சு, அது கூட கேட்காம கொள்ளாம வண்டியை நேராக இழுத்துன்னு போயிட்டு 100 மீட்டருக்கு நேராக அங்கே வண்டியை போட்டு டிரைவர் கீழே இறங்கி ஓடிட்டாங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரியான டிப்போ அதிகாரியும் தாசில்தாரும் வர சொல்லிக்கிறோம். அது வரைக்கும் அந்த பணம் அங்கே தான் இருக்குது.